ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. இந்நாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எட்டாம் நாள் காலை நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற திருக்கல்யாண வைபவமானது எட்டாம் நாள் காலை சரியாக 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது. இறைவனும் இறைவியும் திருமண கோலத்தோடு நமக்கு காட்சியளிப்பார்கள். ஆண்டுதோறும் திருக்கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கின்றது. வருஷா வருஷம் எதுக்கு திருக்கல்யாணம் பண்ணணும்னு சில பேருக்கெல்லாம் எண்ணங்கள் தோன்றும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புதுப்புது ஆன்மாக்கள் தோன்றுகின்றன. அந்த புதுப்புது ஆன்மாக்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஆன்ம ஞானத்தை வழங்க வேண்டும். எல்லோரும் இல்லறமாகிய நல்லறத்திலே இருந்து கணவன் மனைவியாக குடும்பத்தை நடத்தி எல்லா தர்மங்களையும் காக்க வேண்டும். ஏனென்றால் திருமணம் செய்து வாழ்வதற்குத்தான் இல் அறம் என்று பெயர். அந்த இல்லறத்தை கிரகஸ்த தர்மம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அந்த இல்லற தர்மத்தை காக்க வேண்டும் என்பதற்காக இறைவனும் இறைவியும் ஆண்டுதோறும் திருமண கோலத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றார்கள். அதன்படி அன்றைய தினம் காலை விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று எம்பெருமாட்டி ஆனந்தவல்லி தாயாரும் சோமநாத பெருமானும் ஆலயத்திலிருந்து வீதி வலமாக காசி யாத்திரை தரிசனமானது கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பிகையினுடைய சன்னதி வாயிலிலே சிவபெருமானாக இருக்கக்கூடிய சோமநாத பெருமானுக்கு, மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவருக்கு பாதப்பிரக்ஷாளனம் என்று சொல்லக்கூடிய, மாப்பிள்ளைக்கு மரியாதையாக அவருடைய பாதங்களை பாலினாலே அலம்பி அவருக்கு வஸ்திரமரியாதையானது சமர்ப்பிக்கப்பட்டு, அதன் பிறகு திருப்பொன்னூஞ்சலிலே எழுந்தருளி அவர்கள் இருவரும் மணக்கோலத்தோடு பொன்னூஞ்சலிலே ஆடி தீபாராதனை முடிந்து அதன் பிறகு திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளி அங்கே கல்யாண சடங்குகள் எல்லாம் மிகச் சிறப்பாக பூஜை ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று காப்பு கட்டி சிவபெருமானுடைய திருக்கரங்களிலே ஆனந்தவல்லியாகிய உமையம்மையினுடைய திருக்கரத்தை தரக்கூடிய அந்த தாரை வார்க்கக்கூடிய நிகழ்ச்சி, கன்னிகாதானம் என்று சொல்வார்கள், முதலிலே அந்த தாரை வார்க்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று சிவபெருமானாகிய சோமநாத பெருமானுடைய கரங்களிலே ஆனந்தவல்லி அம்மையினுடைய திருக்கரங்களையும் பிரியாவிடை நாச்சியாருடைய திருக்கரங்களையும் ஒப்படைத்து அதன் பிறகு மாலை மாற்றக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வஸ்திர சமர்ப்பணமானது, வஸ்திரமரியாதையானது சோமநாதருக்கும் ஆனந்தவல்லிக்கும் நடைபெற்று தொடர்ந்து நாம் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்கல்ய தாரணம் என்று சொல்லக்கூடிய திருப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெறும். உடன் மகா தீபாராதனை, அனைத்து பக்தோடி மெய்யன்பர்களுக்கும் விபூதி பிரசாதங்கள் வழங்குவார்கள். எவர் ஒருவர் இந்த திருக்கல்யாண தரிசனத்தை காண்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே இகபர சுகங்களை எல்லாம் அடைவார்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த திருமண காட்சியானது திருமணத்தை நல்கும். திருமணம் நடைபெற்றவர்களுக்கு வம்ச அபிவிருத்தியை கொடுக்கும் என்று சொல்லி அனைவரும் சித்திரை 8ஆம் நாள் காலை அருள்மிகு ஆனந்தவல்லி சமய சோமநாத சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை காண வாரீர் வாரீர் என்று ஆலய நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.